Hi guys, a very good evening to all of you. Welcome to Adda247 Tamil. This is Pranava. So, நிறைய பேர் பாத்தீங்கன்னா KVS எக்ஸாம்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ KVS எக்ஸாமோட அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்கப்பா, ஓகேங்களா? ஸோ PGT இருக்கட்டும், இல்லை நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, சரிங்களா? நீங்கள் TGT போஸ்ட்டாக இருக்கட்டும், PGT போஸ்ட்டாக இருக்கட்டும், PRT போஸ்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் என்ன அதாவது என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் என்ன பண்ணுங்கன்னா டக்குன்னு அப்ளை பண்ணிவிடுங்க, சரிங்களா? ஸோ என்ன டேட் சொல்லியிருக்காங்க, எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா, நம்மளோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் 2020 இப்போ தான் விட்டுருக்காங்க, கரெக்டாக? ஓகே. ஸோ எதுக்குன்னா கேந்திர வித்யாலயா ஸ்கூலுக்காக விட்டுருக்காங்க, சரிங்களா? யார் இதை கண்டக்ட் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, கேந்திர வித்யாலயா சங்கதன் அப்படின்றவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? போஸ்ட் பேர் பார்த்திங்கன்னா PRT ப்ரைமரி டீச்சர்ஸ் இருக்கட்டும், TGT PGTன்னு இருக்குது, சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் மியூசிக் டீச்சரோடது இருக்கட்டும், பிரின்சிபலோடது இருக்கட்டும், அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய போஸ்ட் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 13,404 போஸ்ட் மொத்தமாக வேகன்சி இருக்குது, ஓகேங்களா? நேஷ்னல் வைடு இருக்குது, சரிங்களா? நம்ம ஊருக்கு என்னென்னறதை பார்த்தீங்கன்னா, ஹோமில் போயிட்டு நீங்கள் சர்ச்சில் போயிட்டு தமிழ்நாடுன்னு கொடுத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன KVSல் எந்தெந்த ஸ்கூல்ஸில் இருக்குது அப்படின்றத தெளிவாக காட்டும், சரிங்களா? மோட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். எக்ஸாமினேஷன் மோடும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் இருக்க போது, ஆன்லைன் எக்ஸாமாக தான் இருக்க போகுது, சரிங்களா? ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து ரிட்டன் டெஸ்ட், இன்னொன்று இன்டர்வியூ. ஸோ இந்த ரிட்டன் டெஸ்ட் எப்படி இருக்குன்னா, ஆன்லைன் டெஸ்ட்டாக தான் இருக்கும். ஃபிசிக்கலி பேப்பர் கொடுத்து அதில் ஷேர் பண்ண சொல்லி கொடுக்க மாட்டாங்க, அதில் எழுத சொல்லி கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா சிஸ்டமைஸ்டாக தான் இருக்கும், சிஸ்டமில் போய் நீங்கள் சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை முடிச்சுட்டு நீங்கள் இன்டர்வியூமே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஓகே. ஸோ என்ன டேட், இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் சொல்லியாச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தோமா? ஸோ என்ன டேட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெக்ரூட்மெண்ட்டோட நோட்டிஃபிகேஷன் எப்போ விட்டாங்கன்னா 2nd December அன்றைக்கி விட்டாங்க, சரிங்களா? 2nd December அன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, ரெக்ரூட்மெண்ட்டோட நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னா 5th டிசம்பர்லேருந்து ஆரம்பிக்குது, அதாவது இன்றைக்கி 3rd நாலு அன்னிலேருந்து ஆரம்பிக்குது, சரிங்களா? ஸோ 5th எடுத்து அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா அதில் கேட்குற டீட்டெயில்ஸு, ப்ரூஃப்ஸு, அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும் இல்லையா? ஸோ ஒரு வேளை சரியா இல்லைன்னா அதை ரெடி பண்ணுறதுக்கோ, இல்லை தப்பாக பண்ணிட்டாலும் அதை சரி பண்ணுறதுக்கோ விண்டோலாம் இருக்கணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் 5th எப்படியாச்சும் அப்ளை பண்ண ட்ரை பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? 26th வரைக்கும் நமக்கு என்னது டைம் இருக்குது, ஓகேங்களா? 26th வரைக்கும் என்ன இருக்குது, டைம் இருக்குது, நம்மளால் அப்ளை பண்ண முடியும், சரிங்களா? ஓகே. எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே நோட்டிஃபை பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே என்ன பண்ணிடுவாங்க, அட்மிட் கார்டு எப்போ விடுவோம் அப்படின்றதையும் சொல்லிடுவாங்க, சரிங்களா? ஸோ ஆப்வியஸ்லி எக்ஸாம் டேட்டுக்கு ஒரு 2 weeks பிஃபோர்லேருந்தே நமக்கு என்னது அட்மிட் கார்டு வந்து கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? சரி. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க, சரிங்களா? ஆன்லைன் போர்ட்டல் போங்க, அதாவது kvsangathan.nic.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போகணும், சரிங்களா? போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கும், சரிங்களா? KVS-க்கு என்னென்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணணுன்றாங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா ஃபஸ்ட்டு நேம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ உங்களோட கரெக்டான ஃபோன் நம்பர், கரெக்டான இமெயில் அட்ரஸ் கொடுத்து என்ன பண்ணுங்கள், உள்ளே லாகின் பண்ணிவிடுங்க, சரிங்களா? பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா KVS-க்கு அப்ளிகேஷன் இருக்கும், ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எந்த இது, சரிங்களா, ப்ரைமரி டீச்சர்ஸா இல்லை வேறு எதுனாவா என்ன டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு அதுக்கு கரெக்டாக அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க, மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் கேட்பாங்க, சரிங்களா? அந்த டீட்டெயிலாக என்ன பண்ணுங்கள், பொறுமையாக டைம் எடுத்து நிதானமாக பண்ணுங்கள். ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கையில் வச்சுட்டே பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் பட்டன் கொடுத்துருங்க. உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும், பட் ஃபுல்லாக இன்னும் முடியல, ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னென்னா பேமெண்ட் கேட்வேக்கு போகும், சரிங்களா? ஸோ எக்ஸாமினேஷன் முடிச்சு, அதாவது உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட்டுக்கு போகும், சரிங்களா? பேமெண்ட் பேஜுக்கு போகும். அந்த பேமெண்ட் பேஜில் போய் நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடித்தா மட்டும்தான் உங்களோட அப்ளிகேஷன் வேலிடாக கன்சிடர் பண்ணுவாங்க. இல்லை மேம், நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டேன், அப்போ எனக்கு நானும் வேலிடு தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பேமெண்ட் பண்ணி முடித்தா மட்டும்தான் உங்களோட அப்ளிகேஷனை அவங்க ஏற்றுப்பாங்க, சரிங்களா? ஸோ அடுத்த பேமெண்ட்னா பேமெண்ட் எவ்வளோ மேம் அப்படின்றது அடுத்த கேள்வியாக இருக்கும். பேமெண்ட் பார்த்தீங்கன்னா,
ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீ அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 1500, வைஸ் பிரின்சிபல் போஸ்ட்டுக்கும் 1500, பிஜிடிக்கு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ், டிஜிடிக்கு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ், லைப்ரரியனுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ், ப்ரைமரி டீச்சருக்கும் 1000 ருபீஸ், ப்ரைமரி டீச்சர் மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் இது நான் ரீஃபண்டபிள் ஓகேங்களா. ஒரு வாட்டி கட்டிட்டீங்க எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னா அதை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டாங்க, நான் ரீஃபண்டபிள். ஸோ இந்த எக்ஸாமை இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், எக்ஸாம் எழுதவே முடியும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸும் வரும், அதே மாதிரி உங்களோட இது வந்து அப்ளை ஆகிடுச்சு, யுவர் அப்ளிகேஷன் இஸ் அக்செப்டட் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதை சொன்னால் மட்டும்தான் என்னது உங்களோட அப்ளிகேஷன் ஏற்றுக்கிட்டதாக அர்த்தம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் உங்களால் அட்மிட் கார்டு எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. சரிப்பா, இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐ சி யூ கைஸ் ஆன் மண்டே சரிங்களா, மண்டே ஈவினிங் 4:00 பார்ப்போம். பபாய், டேக் கேர், ஹாவ் எ கிரேட் டே, ஆல் தி பெஸ்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.